படித்ததில் பிடித்தது படித்ததில் பிடித்தது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி கதை வாங்க கதை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா ஒரு ஊரில் வேலுமணி தங்கமணின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் உயிர் பிரியா சகோதரர்கள் போல் இருந்தாங்களாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் தூர தேசத்துக்கு பயணம் போனாங்களாம் அப்போது ஒரு காட்டு வழியில் நடந்து போனாங்களாம் தங்கமணிக்கு நல்ல நீச்சல் அடிக்க தெரியும் வேலுமணிக்கு நல்ல மரம் ஏற தெரியும் ரெண்டு பேரும் அப்படி காட்டுக்குள்ளே நடந்து போய் நடு காட்டுக்கு போயிட்டாங்களாம் அப்போ அவங்க எதிரில் ஒரு கரடி வர்றதை பார்த்தாங்களாம் ஒரு ஊரில் ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் உற்ற சகோதரர்கள் போல் இருந்தாங்களாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் தூர தேசத்துக்கு பயணம் போனாங்களாம் அப்படி பயணம் போக்குள்ள நடுவில் ஒரு பகுதியில் நடக்க வேண்டிய சூழல் இருந்துச்சான் ரெண்டு பேரும் காட்டு பகுதியில் நடந்து போக ஆரம்பித்தாங்களாம் காட்டு நடுப்பகுதிக்கு போனதும் அவங்க கண்ணில் ஒரு கரடி பட்டுச்சான் அந்த கரடி அவங்கள நோக்கி நடந்து வர்றதை பார்த்தாங்களாம் ராமுவுக்கு நல்ல தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்க தெரியும் ஆனால் சோமுவுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது சோமுக்கு நல்லா மர ஏற தெரியும் ஆனால் ராமுக்கு மர ஏற தெரியாது கரடி அவங்க கிட்ட வர்றதை பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு என்ன செய்கிறதுனே புரியலையும் சோமு அங்கே இரு பக்கத்தில் இருந்த உயரமான மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டார் ராமு சோமுக்கிட்ட உதவி கேட்குறார் ஆனால் சோமு இப்போ நான் அவனுக்கு உதவி செஞ்சால் நானும் கீழே விழுந்துருவேன் அதனால் நீயே எதையா செஞ்சு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு ராமு உடனே யோசித்து தரையில் படுத்து மூச்சு விடாமல் இருக்கிறாரு கரடி ஒரு வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவரை சாப்பிடாமலே போயிடுது கரடி ரொம்ப தூரம் போனதை தெரிஞ்சுக்கிட்ட சோமு மெல்ல இறங்கி வந்து ராமுவை எழுப்புறான் ராமு எழுந்து உட்கார்ந்ததும் சோமு அவன் கிட்டே அந்த கரடி உன் காதில் என்னவோ சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படி என்ன தான் எனக்கும் சொல்லலாம் கொஞ்சம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமு சொன்னாங்க ஆபத்தில் உதவாதவன் நல்ல நண்பனே கிடையாது இப்படி ஒரு நண்பன் நீ வச்சுக்கிறதுக்கு நண்பன் இல்லாமலே இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு தான் என் காதுக்குள்ளே சொல்லிட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவரோட பேக் எடுத்துகிட்டு தனியாக காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தார் அப்போ தான் தான் பண்ண தப்ப உணர்றார் இப்படி ஒரு நண்பன் இல்லாமலே வாழறது ரொம்ப சிறந்தது ஆபத்தில் உதுபவனே உற்ற நண்பன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேற ஒரு கதையோட சந்திக்கலாம்